இப்போ வரதராஜ பெருமாள் ஒரு அசாதாரண முறையில் முதலமைச்சராய் வந்த பொழுதிலும் வழியில் வேறாது நான் இதை சொல்வதால மாகாண சபைக்கு அதிகாரம் இல்லை என்பதாகாது. சும்மா சொல்லிக்கொண்டு சிங்கள அரசாங்கம்தான் எல்லாத்துக்கும் பொறுப்புன்னு சொல்லிடாது. நாங்களே பொறுப்பாக இருந்தோம். அப்பொழுது இருந்த எங்களுடைய தமிழர் விடுதலை கூட்டணி 6 பேரும் பயத்தினாலே வாக்களிக்க முன்வரவில்லை. விடுதலை புலிகளினுடைய காலத்தில் நடைபெற்ற போராட்டங்களில் 2 நிகழ்ச்சிகள் மிக உச்சகட்டமானவை. அதை சூழ ஒரு வியூகத்தை வகுத்தது கருணாமான் தான். இதற்கு மேற்கொண்டு எதுவுமே செய்யலாதினி பேச்சுவார்த்தை மூலம்தான் தீர்க்க வேண்டும். இப்பொழுது அடிபட்டு விழுந்தவர்கள் பேரம் பேசலாம். சமநிலையில் இருந்தது வேற ஏதோ. முதல் தந்த சமஷ்டியையும் விட்டோம், இப்போ தாரப்போலாண்டையும் விட்டோம். இதற்கு பிறகு பாலசிங்கம் இங்கே வர முடியாது. கருணாம்மான் சொன்ன மாதிரி அதற்கு பிறகு 4 யுத்தம் நடந்த பொழுது எல்லா முனையிலும் படுத்து இந்த மாகாண சபை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்ற சூழ்நிலை இங்கு காணப்படவில்லை. ஏனென்றால் உடன்படிக்கைக்கு மாறாக போர் தேர்தல் வைத்த பொழுது அதற்கு முன்பு போராளி குழு ஒன்றிற்கு 15 அங்கத்துவ உறுப்பினர் உரிமையும் தலைமை பதவிக்குரிய ஒருவரைக்கு 3 பேர்களுடைய பெயரை சிபார்சு செய்து அவர்களில் ஒருவரை ஜனாதிபதி நியமிப்பதென்றும் சட்டமாக இருந்தது, நியதிய ஏற்பாடாக இருந்தது. ஆனால் இவர்கள் 3 பேரை கொடுத்து போட்டு அவர்களுக்கு இந்த பொறுப்பை ஏற்க விரும்பவில்லை. நொண்டி சாட்டை சொல்லி அதை குழப்பிவிட்டார். இதிலிருந்துதான் பிரச்சனை ஆரம்பமாகின்றது. பிறகு இலெக்ஷன் வைத்த பொழுது வடமாகாணத்தில் ஒரு கட்சியை தவிர மற்றவர்கள் அவர்கள் அதில் விண்ணப்பம் செய்யவில்லை. இப்போ வரதராஜ பெருமாள் ஒரு அசாதாரண முறையில் முதலமைச்சராய் வந்த பொழுதிலும் வழியில் வேலையில்லாது அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாவற்றையும் அதுக்கு முன்னமே முடித்து போட்டார்கள். வரதராஜ பெருமாளுடைய அரசாங்கமும் ஒரு பிள்ளையை செய்து போட்டு உள்ள பிள்ளைகள் எல்லாத்தையும் வலோற்காரமாக தங்களுடைய இராணுவத்துக்கு பிடித்ததினால மக்களிடையில் பெரும் வெறுப்பு வந்தது. ஆனால் அவர் அரசாங்கத்திடம் வலியுறுத்தி இன்ன இன்ன விஷயங்களில் அதிகாரம் வேண்டும். அதோடு அவர் சொன்னார், நான் இதை சொல்வதால மாகாண சபைக்கு அதிகாரம் இல்லை என்பதாகாது. அப்போ இப்பொழுது இந்த மாகாண சபை என்பது எங்களுடைய அரசியல் அமைப்பில் இருக்கின்றது. அதை நாங்கள் ஒரு தீர்வாண்டு சொல்லவில்லை. அதில் உள்ள அதிகாரங்கள் பல இருக்கின்றன. உதாரணமாக நில உரிமை. நில உரிமை முழுமையாக எங்களுக்கு உரியது. ஆரம்பத்தில் புறாவத பறிச்செடுத்து போட்டார். இப்போ இப்போ சொல்கிறது என்னென்றால் சபைக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும். அப்போ அதுக்கு கீழே தான் நாட்டு நிர்வாகம் கச்சேரி பிரதேச சபை என்று கொண்டு வந்ததே மாகாண சபையினுடைய அதிகாரங்களை பறிப்பதற்கு. கல்வி கொள்கை, போக்குவரத்து, மாகாணத்து போக்குவரத்து, நிலவளம், கடல் வளம் என்றால் முன்பு அதிகம் ஒருவருக்கும் தெரியாது. எங்களுடைய கடல் எல்லை டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்றது மாகாணத்துக்குரியது. இந்த 2 மாகாணத்தையும் எடுத்துக்கொண்டால் மரிச்சகட்டியிலிருந்து
பருத்தி துறை வரைக்கும் வந்து அங்கிருந்து பானமை வரையும் போனால் கடல் வளத்தில் ஏறக்குறைய 1/3 பகுதி இந்த மாகாணங்களுக்கு உரியது. இப்போ 36 ஆண்டுகளாக 37 ஆண்டுகளாக நிலங்களும் கடல் வளங்களும் சூறையாடப்படுவதற்கு நாங்கள் தான் பொறுப்பாக இருந்தோம். சும்மா சொல்லிக்கொண்டு சிங்கள அரசாங்கம் தான் எல்லாத்துக்கும் பொறுப்புன்னு சொல்லிடாது, நாங்களே பொறுப்பாக இருந்தோம். ஏன், தந்த அதிகாரத்தை உதறி தள்ளிவிட்டோம். அடுத்தது சந்திரிகாமையார் ஜனாதிபதியாக வந்த பொழுது இந்த இனப்பிரச்சனைக்கான ஒரு நகல் வரைவு திட்டத்தை உருவாக்கினார். அது ஒரு பாராளுமன்ற தெரிவு குழுவினாலே உருவாக்கப்பட்டது. அதில் பிரதான பங்கு கொண்டவர்கள் நீலன் திருச்செல்வம், அடுத்தது பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ். ஒரு நவமான முறையிலான சமஷ்டி அமைப்பு முறையை கொண்ட ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கினார். தென்னாப்பிரிக்காவை போல ஒரு அமைப்பு. அதில் என்ன, மாகாண சபை சட்டத்தில் உள்ள குறைகளை முழுமையாக நீக்கி சில நிபந்தனைகளை செய்தார்கள். ஆளுநருக்கு இருக்கின்ற அதிகாரம் எல்லாம் முதலமைச்சருக்கு மாற்றப்படும். அப்போ இந்த அப்போ வடகிழக்கு மாநிலம் இருந்து இருந்தது பிரிவடையில், அதில் முதலமைச்சருக்குத்தான் நிர்வாக அதிகாரம் முழுமையாக வழங்குவதென்று அதில் தீர்மானிக்கப்பட்டது. ரெண்டாவது, இந்த 3 பட்டியலிலும் 1 பொதுப்பட்டியல் என்பதை நீக்கி அதை மாகாண சபைக்கு வழங்குறதென்று தீர்மானித்தார். அப்போ இது இந்திய அரசியல் அமைப்பில் உள்ளதை காட்டிலும் மிக மேலான ஒரு வரம்புக்கு வந்த அரசியல் அமைப்பு. இதுக்கு என்ன நடந்தது, 3/2 பெரும்பான்மையோடு இதை நிறைவேற்ற யுஎன்பி அதை எதிர்த்தாலும் அங்கே அரசாங்கம் ஒரு அவர்கள் எதிர்கட்சியில் ஒரு 10 அங்கத்தவர்களையும் ஒழித்து வைத்திருந்தவர்கள், எங்களுக்கு ஒரு 6 அங்கத்தவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள், அவர்களும் வாக்களித்திருந்தால் இந்த சமஷ்டி முறையிலான திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஏன் சொல்வேன் என்றால், அப்பொழுது இருந்த எங்களுடைய தமிழர் விடுதலை கூட்டணி 6 பேரும் பயத்தினாலே வாக்களிக்க முன்வரவில்லை. அவர்கள் சமூகத்தை கைவிட்டு விட்டார். உயிர் பிழைப்பதற்காக கைவிட்டு விட்டார்கள். ஆனால் இவர்களும் இவர்களை சார்ந்தவர்களும் தங்களை போல உயிர் பிழைப்பதற்கு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்களை துரோகி என்று சொல்றார். டக்ளஸ் தேவானந்தவினுடைய உயிரை காப்பு கொள்வதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டார். ஒருமுறை வீட்டிலே தேடி போன பொழுது அவர் இல்லை, அவருடைய தம்பியாரை கொன்றுவிட்டு போட்டார். அதனாலே தான் அவர் தனது பாதுகாப்பு கருதி சில நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இதை துரோகம் என்று சொல்லலாமோ, நாங்கள் என்ன செய்வோம் அந்த நேரத்தில், எங்களை பாதுகாக்கத்தானே பார்ப்போம். மற்றது, விடுதலை புலிகளினுடைய காலத்தில் நடைபெற்ற போராட்டங்களில் 2 நிகழ்ச்சிகள் மிக உச்சகட்டமானவை. யாழ்ப்பாண கோட்டை வீழ்ந்தமை 1, ஆனையிறவு கோட்டை வீழ்ந்தமை 1. யாழ்ப்பாண கோட்டையில் நெடுங்காலமாக இராணுவம் தங்கியிருந்து
அதை சூழ ஒரு வியூகத்தை வகுத்தது கருணாம்மான் தான். இராணுவம் அதை உடைத்து கொண்டு வெளிவரவில்லை. எனவே அவர்கள் உள்ளுக்கும் இவர்கள் தாக்கியதினாலே தெரியாது கடல் வழியாக வெளியேறிவிட்டார். ரெண்டாவது இந்த ஆனையிரவு போர், முதலாவது ஆனையிரவு போர் அங்குள்ளவர்கள் ஒரு மாதமாகவே பகிரங்கமாக தாக்க போகிறோம் என்று சொல்லி வந்தார். உங்களுக்கு விளங்கும் தானே, அஞ்சாம் வகுப்பு படிக்கிற பொடியனுக்கும் விளங்கும் இது என்ன நடக்கும் என்று. அப்போ இவர்கள் தாக்கிய பொழுது 500-600 வரையிலான இளைஞர்கள், உங்களை போன்று உங்களிடம் பார்க்க வயசு குறைந்தவர்களை கொண்டு, அவர்கள் முற்றாக அந்த படையை அழித்து விட்டார். வட மாகாணத்தில் 15 வீடுகளுக்கு ஒன்றில் ஒரே சமயத்தில் மரண ஓலம். ரெண்டாம் முறை தாக்குதலில் ஒருவருக்கும் தெரியாது. அந்த தாக்குதலில் முகாம், படை முகாம் விழுந்தது, முற்றாக அழிந்தது. இந்த தாக்குதலுக்கு தலைமை தாங்கியவர் நான், அவற்றை கட்சியில் நான் சேர்ந்தவனும் அல்ல, அனுதாபத்திலும் சொல்லலாம், வரலாற்றில் உண்மையை பேசுவோம். விளங்குது? ஏனென்றால் அவர் அதோட முடிந்தவுடனே அவர் தலைவருக்கு சொன்னது, இதற்கு மேற்கொண்டு எதுவுமே செய்யலாதினி பேச்சுவார்த்தை மூலம்தான் தீர்க்க வேண்டும். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவர் அங்கே போய் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அப்போ அந்த நேரம் அது படபலம் மேலோங்கி இருந்த நேரம். இந்த நேரம் ஆனையிரவு விழுந்த உடனே நாடு முழுக்க பேரதிர்ச்சியாக இருந்தது. அரசாங்கத்துக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. 3 இன மக்களும் பெரும் பயத்தில் இருந்தார்கள். இனக்கலவரம் ஏற்படலாம், அரசாங்கத்துக்கு எதிராக படைக்கலவரம் ஏற்படலாம், படைகள் பல இடங்களிலிருந்து சனங்களை அழிக்கலாம். இப்படியான ஒரு நிலையில் அரசாங்கம் வாஜ்பாயிடம், அவர் பிரதமராக இருந்தவர், உதவி கேட்டார். அவர் எங்கட போராளிகளுக்கு சொன்னார், யாழ்ப்பாண நகரத்தை விட்டு மேற்கு புறமாக நகரப்படாது. அங்கதோ அப்போ அவர்கள் அதை கேட்டு அடங்கி இருந்து கொண்டார். இதே நேரம் அரசாங்கம் ஆயுதங்களையும் படைகளையும் ஆதரவாக கிடைக்கும் என்று எதிர்பார்த்தது. அவர் படைகளை அரசாங்கத்துக்கு வழங்கவும் இல்லை, ஆயுதங்களையும் கொடுக்கவும் இல்லை. இந்த நிகழ்ச்சி நேரத்திலே தான் வேறொரு அயல்நாடு கப்பல் கப்பலாக பல்குழல் பீரங்கிகளை இங்கே அனுப்பத் தொடங்கியது. இன்னும் ஒரு நாடு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் போரிலே பங்கு பற்றி விமானங்கள், இந்த சவடை என்று சொல்லப்பட்ட சரக்கேற்ற ஒரு பெரிய விமானம்தான் முதல் கொண்டு போட்டது, உங்களுக்கு தெரியாது, இங்கே பிறந்திருக்க மாட்டேன், இதெல்லாம் போராடினது. இந்த நிலையிலே தான் நாங்கள் ஒரு சூனியத்துக்கு வந்தோம். இப்பொழுது அடிபட்டு விழுந்தவர்கள் பேரம் பேசலாது, சமநிலையில் இருந்தது வேறையல்லோ. ஒஸ்லோ பிரகடனம் மண்டொண்டிருந்தது. இதற்கு பிறகு அதிலே இப்பொழுதுள்ள சனாதிபதி தான் பிரதமராக இருந்தவர், அவரும் பாலசிங்கமும் கையெழுத்திட்டார்கள். அதில் என்ன சொன்னார்கள், அந்த பிரகடனம் அமெரிக்காவினுடைய முயற்சிகளினாலே உருவாக்கப்பட்டது. இலங்கையின் இனப்பிரச்சனைக்கு சமஷ்டி கோட்பாடுகளின் அடிப்படை தீர்வு காண்பது பரிசீலனை செய்யப்படும், பரிசீலிக்கப்படும்.
முதல் தந்த சமஷ்டி ஐம்பட்டம், இப்போ தாரப்போலதான் ஐம்பட்டம். இதற்கு பிறகு பாலசிங்கம் இங்க வர முடியாது. கையாள ஆலோசகர் ஆயிருந்தவர், வழி நடத்த இரண்டவரே, கடைசியில் இதை செய்து கொண்டு வர முடியவில்லை, கேட்பாரில்லை. அப்போ அவருக்கும் தெரிஞ்சு விட்டது, இனி ஒன்றும் செய்யலாண்டு கருணாம்மான் சொன்ன மாதிரி. அதற்கு பிறகு நாலாம் யுத்தம் நடந்த பொழுது எல்லா முனையிலும் படுதோல்வி. இதை பற்றி அறிந்து கொள்வதற்கு இராணுவ பயிற்சியும் அறிவும் தேவையில்லை. அதுவரையும் இவர்கள் செய்த போர்கள் ஒரு முனையில் புரிந்த போர்கள், பல முனையிலும் சுற்றி வளைக்கப்படும் இடத்து இவர்கள் தாக்குப்பிடிக்க இயலாது என்பது நாங்கள் அப்போவே எங்களுக்குள்ளுக்கு தெரிந்த விஷயம். வழியில் சொல்லியலை, பங்கர் கலாச்சாரத்தில் என்று கலைக்கிறது, இதில் தான் இருக்கிறோம். அப்போ இப்பொழுது இந்த பலர் கூடி பேசுகிறது பொழுதுதான் விஷயங்கள் தெளிவாகும்.